வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் சமையல் வேலை பார்க்குறப்ப டைம் எப்படி சேவ் பண்ணலாம், அதே மாதிரி டென்ஷனே இல்லாமல் சமைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்ன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸுங்கிறது பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி தாங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கருவேப்பில் தலை, கொத்தமல்லி தலை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, நம்ம புதினா, அந்த மாதிரி எல்லாமே இஞ்சிலேருந்து எல்லாம் தனித்தனி பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே ஒட்டுக்கா எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு சமைப்போம். இல்லைன்னா அப்பப்போ என்ன தேவையோ, கருவேப்பில் தேவையா, ஃப்ரிட்ஜை திறந்து எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே எல்லா பாக்ஸும் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. கவுண்டர் டாப்பும் பார்க்குறக்கு கச்சக்கச்சன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம சமைக்கிறத விடங்க. இப்போ நான் ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் வந்து சமையல் வேலை பண்ணுறப்ப நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டி வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. கொஞ்சம் நம்ம உள்ளே வைக்கிற பாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு, இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் தனித்தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிடலாங்க. இந்த பாக்ஸு நம்ம எல்லா விதத்துலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அஞ்சரை பெட்டியாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம சீரக மிளகு போட்டு வைக்கிறதுக்கும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து தனித்தனியாக ரப்பர் பேண்டு, ஹேர் பின், அந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க, நல்ல குவாலிட்டியான பாக்ஸ். இப்போ உள்ளே இருக்கிற எல்லா குட்டி குட்டி பாக்ஸ்லேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம சமையலுக்கு கண்டிப்பாக சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா. இது இல்லாமல் சமையலே நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பொருட்கள், அதாவது கருவேப்பிள்ளை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், புதினா இலை வந்து போட்டு வச்சுருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளி போட்டிருக்கேன், கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நல்லா காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி அப்படியே இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எல்லா பொருளும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கருவேப்பிள்ளை இலையும் பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெறும் அந்த இலைகள் மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சோம்னாலே சமையலுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்லேயே வந்து இஞ்சி நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ கண்டிப்பாக நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ இன்னொரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸில் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் ஒழித்து போட்டு மூடி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலேயும் ஒன்று போட்டு மூடி வச்சு ல்லாங்க. அப்போ தான் நம்ம மூடியிலேருந்து தண்ணியெல்லாம் உள்ளே சொட்டாமல் இருக்கும். இப்படி போட்டு வைக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மூணு நாலு நாளைக்கு தேவையான பொருட்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ எல்லா பாக்ஸுமே ஃபில்லாக இருக்கா நம்ம சமைச்சு முடிக்கிறப்பே நமக்கு தெரியும். ஏதாவது பாக்ஸ் வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இருக்கிறத எடுத்து மறுபடியும் இதில் போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ சமையல் வேலை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லா ஐட்டமும் ஒன்றா வைக்கிறது சமையல் வேலைக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் ரொம்ப 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 குறைச்சி கொடுக்குதுங்க. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எல்லா ஐட்டம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ சமீப காலமாக நான் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன். இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சமையலுக்கு தேவையான அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நமக்கு மழைக்காலம், இனி குளிர்காலம் வரப்போகுது. சாதம் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். சில சமயம் நம்ம மார்னிங்கே வந்து சாதம் வச்சுருந்தோம்னா மதியானம் சாப்பிட்றப்ப அது வந்து சூடாக இருந்தால் நல்லாயிருக்குங்க நினைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டுங்க, சாதத்தை உள்ளே போட்டுடலாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சாதம் வடிப்பு இல்லைங்களா அந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மிஞ்சிருச்சு சாப்பிட்றப்ப சூடாக வேணும்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த குளிர்காலத்தில் எல்லாமே சூடாக சாப்பிட்டாலும் நமக்கு தொண்டைக்கும் நல்லது. ஸோ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டிப்பு தான் இருக்கா அப்படின்னா வந்து இல்லைங்க, இதில் கூட வந்து நம்ம சாதம் வந்து கொஞ்சம் நம்ம மொதல் எண்ணெய் பக்குவத்தில் இருந்ததோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து சாதம் வடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நமக்கு சாதம் கிடைக்கும், ஆனால் சுட சுட கிடைக்குங்க. ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டுங்க, அந்த இட்லி பாத்திரம் மேல் தட்டில் வந்து இந்த சாதத்தை வந்து பரப்பி விட்டுறலாங்க. ஜஸ்ட் மூடி வச்சுருங்க, சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க. நமக்கு சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட சுட வந்து கிடைக்கும் பாருங்கள். ஒரு ரெண்டே நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும். என்ன பக்குவத்தில் மொதல் இருந்துச்சோ அதே பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிக்னேட்டட் கோகனட்ன்னு சொல்லி விற்குது, அதாவது கோகனட் பொடி வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, நம்ம வந்து டக்குன்னு சமையல் பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த டெசிக்னேட்டட் கோகனட் வந்து நம்ம காசு கொடுத்து தான் கடையில் வாங்கணும்னு இல்லைங்க, ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், தேங்காய் சோவை வந்து நல்லா சொரவிட்டு ஒரு கடாயில், வெறும் கடாயில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணி முடித்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா வந்து அது பார்க்குறக்கே உங்களுக்கே தெரியும் கடையில் வாங்கினேட்டர் கோகனட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சாங்கிறதுக்கு அந்த கோகனட் எடுத்து இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆயில் ஆகுங்க. பாருங்கள், இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தா கையில் ஆயில் ஒட்டும். ஸோ இந்த பக்குவத்தில் வந்தால் போதுங்க, இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான டெசிக்னேட்டர் கோகனட் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. அது ஃப்ரை பண்ணுறப்பே உங்களுக்கே வந்து வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கோகனட் ஸ்மெல் வந்து நல்லா வரும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டுங்க, மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் பகுதியில் போட்டு வச்சிடலாங்க. எவ்வளோ மாதங்கள் ஆனாலும் வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்லேயே தயார் பண்ணது, ஆனால் ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோகனட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து நமக்கு அந்த கோகனட்லாம் வேண்டாம், நான் நார்மலாக நமக்கு வந்து கோகனட் வந்து எப்படி டைம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோகனட் வந்து பீஸ் போட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சமைக்கிறப்ப வந்து வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இந்த கோகனட் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம அந்த ஓட்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்து நீங்கள் வந்து கீத்து போட்டிங்கனாலே ஈஸியாக வந்து பீஸ் பீஸாக வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து பீஸ் பீஸான கோகனட் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து துருன கோகனட் தான் வேணும், ஆனால் துருவருக்கு டைம் ஆகும் அப்படின்னா நம்ம பீஸ் போட்ட கோகனட் வந்து மிக்சியில் போட்டுங்க. நல்லா வந்து 2-3 சுற்றி விட்டுறலாங்க. பட் துருவி எடுத்தால் கோகனட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இதை வந்து பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா யூஸ் பண்ணலாங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவோம். அஞ்சரை பெட்டியிலேருந்து நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து எடுத்தாலும் நிறைய பொருட்கள் எல்லாம் உள்ளே சிந்துங்க. அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா. அதுக்கு வந்து உள்ளே டிஷ்யூ பேப்பர் போட்டு நிறைய பேர் வைப்பாங்க. இல்லை உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் போட வேண்டாம், டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, நார்மலான நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டுங்க. நம்ம இந்த அஞ்சரை பெட்டி மேலே வச்சுட்டு அந்த ஷேப் அப்படியே மேலே கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மலாக வந்து பேப்பர் எடுத்து மடித்து வச்சா கூட பார்க்குறக்கு வந்து அந்த மாதிரி அழகாக இருக்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்லேயே கிடச்சிருக்கு நமக்கு, அழகாக ரவுண்டாக. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ரொம்ப எதுவுமே சிந்தானாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் டென்ஷன் இல்லாமல் டைம் சேவ் பண்ணுற மாதிரி கிச்சன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.